நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்கதிர்பூர் ஊராட்சியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் பங்கு பெற்று மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் சென்னை உர நிறுவனம் சார்பில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் உரம் தெளிக்கும் செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்பட்டது. இது குறித்து சிறு காவேரிப்பாக்கம் உதவி வேளாண்மை அலுவலர் சிங்கார வேளன் குறுகையில் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரியினுடைய கௌரவ நிதி உதவி திட்டம், பிரதம மந்திரியின் நுண்ணீர் பாசன திட்டம், கிசான் கடனட்டை திட்டம் போன்ற திட்டங்கள் பற்றி விரிவாக எடுத்துக்கூறி விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இது குறித்து காஞ்சிபுரம் தலைமை அஞ்சல் அலுவலக ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் வளர்ச்சி அதிகாரி கேசவன் கூறுகையில், இன்றைக்கு நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்ற திட்டத்தின் கீழே அனைத்து மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களும் கிராமத்தில் உள்ள பயனாளிகளுக்கு சென்று சேர்க்கும் விதமாக, கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் மத்திய அரசினுடைய அனைத்து சேவை திட்டங்களையும் புரிந்து கொள்ளும் விதமாக இந்த பயணமானது நடைபெற்று வருகிறது. இத்திட்டத்தில் வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படுகின்ற அஞ்சல் துறையினுடைய செல்வமகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் பொது வைப்பு நிதி, கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டம், சேமிப்பு கணக்குகள் மற்றும் மகளிர் சேமிப்பு சிறப்பு திட்டம் ஆகிய திட்டங்கள் குறித்த முழுமையான விவரங்களை வந்து கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் வந்து தெரிந்து கொள்ளும் விதத்தில் நாங்கள் இன்றைக்கு விரிவாக விவரித்து சொல்லியிருக்கணும். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பயனாளிகள் மத்திய அரசின் திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாகவும் இது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து என் பேர் வனிதா, மேல்கதிர்பூர் பஞ்சாயத்தை சேர்ந்த, நாங்கள் மேட்டுக்குப்பம் கிராமத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்காக வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்து இந்த மாதிரி வந்து ஆயுள் காப்பீடு பற்றி, தங்க மகன் திட்டம், அதுக்கப்புறம் செல்வ மகள் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துறையிலேருந்து வந்து ட்ரோன் கேமரா மூலமாக வந்து செடிங்களுக்கு எப்படி பயிருங்களுக்கு எப்படி மருந்தடிக்கிறது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதன் மூலமாக வந்து எங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. என் பேர் சரண்யா. வளர்ச்சி அடைந்த பாரதம் திட்டத்தின் மூலமாக பல துறையிலிருந்து எங்களுக்கு எப்படிலாம் பண்ணலாம் எப்படிலாம் வரலான்னு சொன்னாங்க. அதில் அஞ்சல் துறையில் வந்து செல்வ மகள் திட்டம் போடுறது எப்படி, எவ்வளோ இதுவெல்லாம் காப்பீடுலாம் இருக்குது அதை சொன்னாங்க. தங்க பெண்கள் வச்சுருந்தா செல்வ மகள் திட்டத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆண் குழந்தை வச்சுருந்தா தங்க மகள் திட்டத்தை பற்றி சொன்னாங்க. அப்புறமா விவசாயத்தில் வந்து காப்பீடு எவ்வளோ போடணும், இன்சூரன்ஸ் யார் இது பண்ணணும், அது மாதிரி பற்றி சொன்னாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்கதிர்பூரில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து பி.ஆர். சிவகுமார்.